காட்டுக்கு ராஜா சிங்கம் இந்திய காடுகளின் ராஜா சிங்கம் கிடையாது ஒரு ஊருல ஒரே ஒரு அனைவருக்கும் வணக்கம் இது ராயல் அருண் டிவி சைனிங் இன் அருண் அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் ராயல் அருண் டிவியின் செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நீண்ட நாள் ஆயிடுச்சு இடையில இந்த கண்ட்ரி பிரீட் பிரீட்ஸோட பப்பீஸை பற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன் நான் வந்து உங்கள்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு மூன்று வீடியோக்களாகவே வந்து நான் உங்கள்கிட்ட பேசலை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்கேன் அதற்கு முன்னால் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவரும் பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நல்லாவே ஓரளவு நல்லாவே மழை பேஞ்சிருக்கு இனிமேல் இன்னும் ஒரு ஒரு ஒன் இயருக்கு இந்த மழை ஓரளவு தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஏரியாவில் நல்ல மழை பெஞ்சிருக்கு தண்ணியே வராத இடங்கள்லேயும் தண்ணி வந்திருக்கு நிறையாத குளங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்குது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலமை இந்த மழையினால் கொஞ்சம் வறச்சி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு இதே கண்ட்ரி பிரிட்ஸை பற்றி தான் கோம்பை கோம்பை நாயை பற்றி நான் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டேன் ஆனால் அது எந்த அளவுக்கு அக்ரஸிவ் அக்ரஸிவ்னு சொல்லு சொல்கிறீங்களே நல்லா ஃபைட் பண்ணுன்னு சொல்கிறீங்களே ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட கேட்டும் இருக்காங்க அந்த எக்ஸாம்பிள் தான் அந்த கடந்த ஒரு வாரமாக ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு நம்ம கோம்பை நாய் வந்து ஒரு சிங்கத்தோட சண்டை போடுது ஏன்னா ஒரு நாய் தானே எப்படி சிங்கத்தோட சண்டை போடும் சார் என்ன வீடியோ நான் பார்க்கலையே பார்த்தவங்க அதை பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அந்த இந்த வீடியோ இடையில நான் கிளிப்பிங்ஸாக கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் நிஜமாவே கோம்ப நாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ராஜா மாய் தான் எவனுக்கும் பயப்படாது எவன் வேணால் வாடா ஒத்தை கொத்த வாடா மோதிக்கலான்ற மாதிரி ஒரு ஒரு பெர்சன் தான் இந்த கோம்பை டாக் ஏற்கனவே புளியோட அது சண்டை போட்ட வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் பயங்கர வைரலாச்சு அதுக்கு புளி சிங்கம் இந்த சீட்டா இந்த கழுத புலி இது மாதிரி எந்த ஒரு யானை இது மாதிரி எந்த ஒரு விலங்குகளுக்குமே காட்டெருமை எந்த ஒரு விலங்குகளுக்குமே அது வந்து பயந்து அப்படிலாம் ஓடாது அதால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணும்னா ஃபைட் பண்ணும் அதுலேயும் அதோடய ஃபைட்டிங் டெக்னிக்கும் பயங்கர வி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சிங்கம் வந்து இப்போ சமீபத்தில் வைரலான வீடியோவில் சிங்கம் வந்து அடிக்குது அதை டக்குன்னு அதை என்ன பண்ணுது குனிஞ்சிட்டு திரும்ப போய் கடிக்குது ஸோ அதோடய டெக்னிக் என்னன்னா எதிரி வந்து நம்மளை தாக்க வந்தால் எப்படி நம்மளை தற்காத்து அது கூட சண்டை போடணும் அப்படின்ற விஷயங்கள் கூட கற்று வச்சுருக்கக்கூடிய ஒரு அனிமல் வந்து கோம்பை நாய் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில கண்டிப்பாக பாருங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் அந்த வீடியோக்கு இடையில இடைக்கடையில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்குது எம்ஜிஆர் அவர்களும் நம்பியார் அவர்களும் சண்டை போடும் பொழுது மதம் கொண்ட யானை வந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்பார் நம்பியார் சினம் கொண்ட சிங்கத்திடம் அது தோற்று ஓடும் அப்படின்வார் எம்ஜிஆர் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஊர் நாய் ஒரு நாய் போதும் சிங்கத்துக்கு வல்லுன்னு ஒரு கொலை கொலைச்சின்னா சிங்கம் ஓடியே போயிடும் அவ்வளோதான் சிங்கம் இதில் என்ன காமெடினா நிறைய பேர் வந்து ஆண்களை வந்து பொதுவாக சிங்கத்தோட வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஏய் அவன் சிங்கம்டா என் மகன் சிங்கம்டா நாங்கள் சிங்கம்டான்னு வாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நம்ம கோம்பநாய் ஒன்று போதும் சிங்கம் சினம் கொண்ட சிங்கம்லாம் வந்து ஒரு செகண்டு தான் நம்ம நாய்க்கு சினம் கொண்ட சிங்கம் வந்து மதம் கொண்ட நாயிடம் தோத்துட்டு ஓடிடும் அவ்வளோதான் சிங்கம் பொதுவாக நிறைய பேர் வந்து இந்த சிங்கத்தோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நிறைய பேர்த்த வந்து சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் இந்த கோம்பனாய் வீடியோவோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்திய காடுகளினுடைய ராஜா சிங்கம் கிடையாது பொதுவாகவே காடுக்கு காட்டுக்குரிய ராஜா கிடையவே கிடையாது சிங்கம் பொதுவாக இந்திய காடுகளினுடைய ராஜா சிங்கம் கிடையாது ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க சிங்கம் கிடையாது அப்படின்னா காடு அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் கண்டிப்பாக அவங்களுக்கு நேரம் இருந்து அந்த நாவலை படிங்க ஸோ அந்த நாவலில் ரொம்ப அருமையாகவே வரலாறு ஆதாரங்களோடு இதை வந்து அவர் எழுதியிருக்காரு ஸோ வெள்ளக்காரன் வந்து நம்ம நாட்டை ஆளும் பொழுது அவனுடைய கலர்லேயே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த சிங்கம் ஸோ நம்மளை மாதிரி ஒரு ரெட்டீஸாக ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக ஒயிட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ராஜா அப்படின்னு அவனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டான் லயன் தான் வந்து கிங்கு ஏன்னா அவனை மாதிரி தோற்றத்தில் இருக்குதுன்னு அவன் வந்து நினச்சிக்கிட்டான் ஸோ அதை உடனே அவன் வந்து ராஜாவை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டான் வேற ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் வேட்டையாடுனா நிறைய கிரிக்காடுகள் இருக்கக்கூடிய நிறைய சிங்கங்களை வந்து நிறைய வேட்டையாடி இந்தியாவில் வந்து இந்த சிங்கமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நிறைய வேட்டையாடுனா உண்மை என்ன அப்படின்னா இந்திய காடுகளின் ராஜா யானை யானை இல்லை அப்படின்னா இந்தியாவில் காடுகளே இல்லைன்னு கூட அந்த அந்தளவுக்கு காடுகளை வந்து உருவாக்கக்கூடிய தன்மையுடையது யானை யானைகள் இல்லைன்னா காடுகள் இல்லை காடுகள் இல்லைன்னா நம்ம இல்லை ஸோ நிறையா சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேனா ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க ராஜா க சிங்கம் கிடையாது காட்டுக்கு ராஜா சிங்கம் இந்திய காடுகளின் ராஜா சிங்கம் கிடையாது யானை தான் சிங்கம்ன்றது ஒன்றும் இல்லை நம்ம 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 வீட்டில் வளர்க்குற ஒரு கோம்ப நாய் ஆகிட்டு ஒரு செகண்டில் சிங்கத்தை வந்து விரட்டி விட்டுரும் அவ்வளோதான் சிங்கம் ரெண்டு நாய் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அனிமலும் உங்கள் வீட்டுக்கு வராது காட்டுக்குள்ளே நீங்கள் தோட்டத்தில் வந்து வீடு வச்சுருக்கீங்க எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஏதாச்சும் ஒரு நாய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாய் வந்து கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கலாம் மூணு நாய் நாலு நாயெலாம் வச்சிருந்தீங்கன்னா எதுவுமே நெருங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஸோ நிறைய சந்தன மரங்கள் வளர்க்கக்கூடிய காடுகளாக இருக்கலாம் தேக்கு மரங்கள் வளர்க்கக்கூடிய காடுகளாக இருக்கலாம் நிறைய பணப்பயிர்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு தோப்பாக இருக்கலாம் இல்லை நிறைய சம்பாதிச்சு நிறையா சேர்த்து வச்சுருப்பீங்க வீட்டில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு தேவைப்படலாம் அவங்க கண்டிப்பாக நாயை கண்டிப்பாக வளர்க்கலாம் இந்த கோம்ப பப்பிஸும் பப்பீஸும் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் அதாவது வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும் நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு குட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வாங்குகிறவங்க வந்து அதை வளர்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க சந்தோஷப்படணும் ஸோ அதுதான் எனக்கு முக்கியம் எனக்கு வந்து லாபத்துக்காக நான் வந்து விற்கக்கூடிய ஆள் கிடையாது நாய்க்குட்டிகளை ஸோ கோம்பனாய் வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்கீங்க ஸோ விலை தான் நிறையா இடமோ காய்கறி வாங்குற மாதிரி பார்கனிங் பண்ணுறீங்க இது வந்து கத்திரிக்காயோ சுண்டைக்காயோ வெண்டைக்காயோ கிடையாது இது உங்கள் கூட வாழக்கூடிய ஒரு லைவ் அனிமல் இது உங்கள் கூட கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வாழும் கோம்பையெல்லாம் பதினாலு வருஷம் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அனிமலுக்கு வந்து நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணி குறைச்சி விலை கூட இருக்குன்னு நினைக்காதீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போனாலும் இது மாதிரி ஒரு அனிமலை ஒரு பாதுகாவலன்னு உங்கள் கூட வச்சுக்கு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் இங்கே சிங்கமாக நாயான்னு பார்த்தா நாய் தான் அதுவும் நம்ம கோம்பநாய் தான் அப்படின்ற சொல்லிக்கிறேன் சிங்கம்லாம் வேஸ்ட்டு சிங்கத்தோட தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கோம்பநாய் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மெயில் ஐடியும் கொடுக்குறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் Kala seri Mani Eh celak अनि खबर पढ्यो छुट्टा छरा नै लेने हो हा यो दुई तीन जति बाकी रह्यो अब पानी टारो फोटो भरवा जस्तो हेपछि पाछा आउँछ नभए नआए त नभिज्ने नाइँ पत्रु नै